வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஓய்வூதியர் வந்து வருடாந்திர நேர்கணல் ஒவ்வொரு வருஷமும் நேர்கணல் மஸ்டரிங் பண்ண வேண்டியது இருக்கும் அதை எப்படி கருவூலத்துக்கு செல்லாமல் ப்ரௌசிங் சென்டருக்கு செல்லாமல் தங்கள் வீட்டில் தாங்களே தங்கள் கையில் இருக்கிற ஃபோன் மூலியமாக எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் முதல்ல உங்கள் ஃபோனில் ப்ளேஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆகும் அதை இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் ஆன உடனே இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன்னே காட்டாது இன்ஸ்டால் தான் அன்இன்ஸ்டால் தான் காட்டும் இது பேக் ஹெண்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து ஜீவன் பிரமான் டைப் பண்ணுங்க ஜீவன் பிரமான் நேஷ்னல் இன் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு இருக்குல்ல அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் இது கண்ணி கொடுங்க எஸ் கொடுங்க இப்போ டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது யார் பண்ணுறாங்க ஆப்ரேட்டரோ அவங்களுடைய ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் இதில் வந்து சம்டைம்ஸ் ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும் இல்லைனா மெயிலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இதில் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எனக்கு வந்து வெயிட் பண்ணுங்க ம் ஓடிபி வந்துடுச்சு அது வந்து எனக்கு இப்போ மெயிலுக்கு நான் அந்த மெயிலில் இருக்கிற ஓடிபியை காப்பி பண்ணி அதில் பேஸ் பண்ணுறேன் இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் நேம் அது ஆப்ரேட்டர் அவங்களுடைய நேம் வந்து இதில் ஃபுல்லாக ஆதாரில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுங்க இதுக்கெலாம் அளவு கொடுத்துருங்க இதில் கொடுத்துற இன் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துக்கோங்க அதாவது ஃபேஸ் வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸ்குள்ளே வரணும் லைட் வந்து பேக் பேக் பேக்ரவுண்டிலேருந்து வரக்கூடாது பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இருக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கண்ணை வந்து பிளிங்க் பண்ண சொல்கிறப்ப நம்ம பிளிங்க் பண்ணோம் ஓகேங்களா அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனு இப்போ நம்ம அதை பண்ணோம் ஃபேஸ் வந்து நாட் டக்டன் வருது கரெக்டாக ஃபேஸ்ட்டு பிளிங்க் பண்ணி கேப்ஸல் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆப்ரேட்டர் வந்து அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் தான் பென்ஷனருக்கு வந்து நம்ம மஸ்டரிங் பண்ண போகிறோம் இப்போ பென்ஷனரோட ஆதார் நம்பர் இதில் வந்து பென்ஷனரையவே வந்து ஆப்ரேட்டராகவும் இருக்கலாம் அதனால் அவரே ஆப்ரேட்டராக வந்துட்டு அவருடைய ஃபஸ்ட் டைம் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எகைன் வந்து அவருடைய மஸ்டரிங் இதில் பண்ணலாம் இல்லை வேற ஒரு ஆள் கூட பண்ணலாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதில் வந்து மெயில் ஐடி தேவையில்ல பென்ஷனருக்கு ஜஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணுங்க இதில் வந்து பென்ஷனோட பிபிஓ நம்பர் டைப் பண்ண வேண்டியது இருக்கும் இவர் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஜீவன் வருமானில் அவரோட பேர்லாம் டிஃபால்ட்டாக காட்டுது இல்லைனா பேர் நீங்கள் பிபிஓ நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நேமும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் பென்ஷன் டைப் வந்து சர்வீஸ்னால் சிவில் பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனாக ஃபேமிலி பென்ஷன் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆர்கனைசேஷன் டைப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அதில் வந்து டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து தமிழ்நாடு செப்டரிஸ் ஏஜென்சியில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா செப்டீரா டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் ட்ரெஸியாக நீங்கள் எங்கே பென்ஷன் வாங்குறீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பிபிஓ நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா இப்போ பென்ஷனருடைய ஃபேஸை வந்து நம்ம பேக் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணணும் ப்ளிங்க் பண்ண சொன்னோம் அப்போ பிளிங்க் பண்ணிங்கன்னால் கேப்சர் ஆகிரும் ப்ளிங்க் பண்ணிட்டாரு கேப்சர் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் நடக்குது அவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து அவர் கண்ணை பிளிக் பண்ணிணாருன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகிரும் அவரோட கண் ஆதாரில் இருக்கிற க ஐடியோட மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அவர் ஆதார் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் இல்லை ஜீவன் பிரம்மாண்ட ஐடின்னு வந்துடும் அந்த ஐடியை வச்சு நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் இந்த ஜீவன் பிரம்மான் ஐடி வந்து நீங்கள் முன்னாடி கொடுத்தீங்கல்ல ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜாகவும் வந்துடும் இது வந்து ஜஸ்ட் நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணது தான் இதுக்கப்புறம் இதை வந்து சம்மந்தப்பட்ட ட்ரெஸரியில் வந்து அப்ரூவ் பண்ணும் அப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆகும் தேங்க்யூ